ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் மிகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். கடன் இல்லாத மனுஷன் இருக்க முடியுமா? யாருமே இருக்க முடியாது இல்லையா? எல்லாத்துக்கும் கடன் இருக்கும். வசதியானவனாக இருந்தாலும் வசதி இல்லாதவனாக இருந்தாலும் விரலுக்கேற்ற வீக்கம்ன்றாக அந்த வகையில் எல்லாத்துக்கும் கடன் இருக்கத்தையும் செய்யும். சரி, அப்போ கடன்லாம் இருக்கட்டும், ஆனால் அந்த கடன் வந்து கௌரவமாக இருக்குமா? எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த கடனை பற்றின மன அழுத்தம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஜாதகத்தில் இருக்குமா? அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னாக்க நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது கடன் இருக்கும், ஆனால் அது வந்து பெரிய அளவில் கௌரவ குறைச்சலையோ பிரச்சனைகளையோ ஏற்படுத்தாது, ரொம்ப எளிமையாக வச்சுருக்கும். அப்போ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஜாதகத்தில்? அல்லது கடன்னால் பிரச்சனைகளை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஜாதக ரீதியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியான வழி தான். எப்படின்னா, குரு வந்து தனகாரகன்னு சொல்லுவாங்க. இந்த தனகாரகன்னு சொல்லக்கூடிய குருவும் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும், ஒரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு லக்னம் வரும் இல்லையா, அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்ததிபதி, பதினொன்றாம் இடத்ததிபதி. பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், ரெண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம். ஒன்று தனஸ்தானாதிபதி அல்லது லாபஸ்தானாதிபதி, இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் குருவோடு சேர்ந்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒம்பது கதிபதியும் பார்த்துட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த கடன் பிரச்சனைங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த குரு வந்து தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ தனத்தை சுருக்கிறது யார் சுருக்குவா? கேது தான் சுருக்குவார். அப்போ கேது தான் கூட சேர்ந்த எல்லாத்தையும் சுருக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர். ஒரு எடுத்துக்காட்டால், கேது வந்து பத்தாம் பாவாதிபதியோட சம்மந்தப்படுறார் அப்படின்னாக்க தொழிலை சுருக்கக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான அம்சம் இருக்கும், சுயதொழிலுக்கான அமைப்பு கம்மியாக இருக்கும். அதில் வந்து நிறையா வேறுபாடுகள் உண்டு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, பத்தாம் பாவாதிபதி வக்ரமாகி கேதுவோடு சேர்ந்தால் அவன் சொந்த தொழிலில் பெரியால வந்துடுவான். ஆனால் பத்தாம் பாவாதிபதி வக்ரமாகாமல் அவரோட கேது சேர்றாருனா தொழிலை சுருக்கும். ஏழாம் இடத்த அதிபதியோட கேது சேர்றாருனா கல்யாண வாழ்க்கையை சுருக்குங்கிறதுனால ரொம்ப காலதாமதமாகி கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அப்போ குருவோட கேது சம்மந்தப்படையில், குறிப்பாக தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில், அதாவது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் குரு கேது சேரையில் என்ன நடக்கும் அப்படின்னா, கடனை உருவாக்கும், பற்றாக்குறையை உருவாக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ யாருடைய ஜாதகத்தில் குருவிலிருந்து என்றப்ப, குருவையும் தொட்டு என்னணும், குருவிலிருந்து என்றப்ப ஆறாம் இடம், எட்டாம் இடம், பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கோ, இவங்களுக்கு கடன் பிரச்சனை ஒன்றும் பெருசாக இல்லை சார். அவங்களுக்கு என்ன கடன் இருந்தாலும் அவங்க வாட்டுக்கு ஈஸியாக உருவாக்கில் கட்டிட்டு போயிடுவாங்க. அந்த கடன்னால் மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்காது. அப்போ கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அழுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு முதல் கண்டிஷனே என்னென்னா, குருவிலேருந்து கேது வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அது யோகம். இப்போ நம்ம சொல்கிறோம் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப மறைவு ஸ்தானம், பிரச்சனையான ஸ்தானம்ன்றோம், அப்படி கிடையாது. குருவிலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் கேது உட்காந்துருந்துச்சுன்னா அது யோகத்தையும் செய்யும், தோஷத்தை செய்யாது. அவனுக்கு கடன் இல்லை, அதாவது கடன் இல்லை மீன்ஸு இந்த சென்ஸ் கடன் இருக்கும், ஏன்னா கடன் இல்லாமல் இருக்க முடியாது, நட்பு இல்லாமல் கூட இருந்துடலாம், கடன் இல்லாமல் இப்போ இருக்கிறது, அதனால் கடன் இருக்கும். இருந்தால் எல்லாருமே எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சத்தை சொல்லலாம். சரி, இது முதல் பாயிண்ட்டு. அப்போ ஆறு எட்டு பன்னெண்டில் கேது இருந்தால் குருவிலேருந்து அவங்களுக்கு கடன் பிரச்சனையால் கௌரவ குறைச்சல் எதுவும் வராது, அவங்க சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. சரி, இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுப்போம். குருவிலேருந்து என்ற ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில், அதாவது குருவுடைய கேந்திரத்தில் கேது உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும். அந்த கடன் பிரச்சனைக்காக கவலைப்படுவாங்க, ஆனால் கரெக்டாக கட்டிடுவாங்க, அதில் கௌரவ குறைச்சல் எதுவும் வராது. அப்போ அதிலிருந்து தப்பிச்சுக்கிறலாம் கடன் பிரச்சனைகள்லேருந்து. கடன் பிரச்சனைங்கிற பற்றின அதை பற்றின கவலைகள் இருக்கத்தையும் செய்ய, ஆனாலும் வந்து அதிலிருந்து ஓவர் கம் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக வந்துடுவாங்க. காரணம் வந்து இவங்களுக்கு வந்து ரிசர்வ் கேபிட்டல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான பேக் சப்போர்ட் அப்படிங்கிறது நிறையா இருக்கும், அதை வச்சு அவங்க சக்ஸஸ் ஆகி வந்துடலாம். இது ஒரு பாயிண்ட்டு. சரி, இப்போது இந்த கேது வந்து குருவோடைய சேர்ந்து இருக்கார், அல்லது குருவுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார், அல்லது குருவுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ கடன் பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு கடன் வந்து தன்னுடைய வருமானத்துக்கு மேலே கடன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க, அதாவது குரு கேது சேர்ந்துருக்கிறவங்க, குருவிலேருந்து என்ன வரக்கூடிய அஞ்சாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ கேது இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்னா, ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஒரு கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இது வாங்கணுமா, இதை வாங்காமல் நம்ம சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்குறதுங்கிறது நல்லது. ஏன்னா இவங்களுடைய கடன் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளைக்கு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுலேயும்
சிலருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு கேது சேர்ந்துருக்கும், குருவிலேருந்து அஞ்சாம் இடத்துல கேது அல்லது ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கும், ஆனாலும் கடன் பிரச்சனை பெருசாக அழுத்தாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு குரு தசையோ கேது தசையோ நடக்கலைன்னு அர்த்தம். இந்த குரு கேது தசை நடக்காமல் இருந்ததுன்னா, ஏ எங்களுக்கு கூட அப்படித்தையாக இருக்குது, ஆனால் கடன் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சொல்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும். அப்போது அந்த குரு கேது தசை நடக்காமல் இருந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாலோ, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருந்தாலோ கேந்திரத்தில், அல்லது அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலோ, அதனுடைய பாதிப்புங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போது கடன் பிரச்சனைகள்னால் அழுத்தத்தை சந்திக்கணும் அப்படின்னா, முதல் பாயிண்ட், முதல் தரமான கடன் பிரச்சனைகளை சந்திக்கிறதுங்கிறது குரு கேது சேர்ந்திருக்கும், அதில் கேது திசை அல்லது குரு தசை நடக்கும். நல்லா கவனிங்க, இதில் குரு வந்து வக்ரமாக கூடாது. சப்போஸ் அந்த குரு வக்ரமாயிருந்தால் அவங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை, சரியா? ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே டைரெக்ஷனில் செயல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வக்ர குரு கேதுவோடு சேர்ந்துருந்தால் பிரச்சனை இல்லை, வக்ரமாகாத குரு கேதுவோடு சேர்ந்திருக்கார் அப்படின்னா தான் பஞ்சாயத்து. அதே இது குரு உச்சமாகியோ ஆட்சியாகியோ, அதாவது மீனத்திலேயோ அல்லது கடகத்திலேயோ அல்லது தனுசுலேயோ உச்சமான அல்லது ஆட்சியான குருவோட கேது சேர்ந்துருக்கு அப்படின்னா, அப்பையும் அவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஒன்றும் பெருசாக படுத்தாது, சரியா? ஆனால் அதே இது நீசமான குருவோட கேது சேர்ந்துருந்தார்னா கடன் பிரச்சனை கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மெயினாக ஒருத்தருக்கு கடன்னால் கௌரவ குறைச்சல் எதுவும் வராமல் அவங்க வாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னாக்க வேறு ஒன்றுமே கிடையாது. குருவும் கேதுவும் 6-8-12 இருக்காருன்னு பாருங்கள், இருந்ததுன்னா அவங்களுக்கு கடன் பிரச்சனையால் ஒரு டென்ஷனும் கிடையாது, ரிலாக்ஸாக கடன் கட்டுவாங்க, கடன் வாங்குவாங்க, கடன் கட்டுவாங்க, அந்த பிரச்சனையே ஒன்றும் இருக்காது. அப்போது இந்த கேது வந்து குருவோட எந்த அளவுக்கு தூரமாக இருக்கார், தள்ளி இருக்கார், மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறத வச்சு தான் ஒருத்தர் கடன், அந்த கடன்னால் கௌரவ குறைச்சலை சந்திக்கணுமா வேண்டாமாங்கிறத அந்த ஜாதகம் முடிவு பண்ணும். நமது நண்பர்கள், ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.